வணக்கம் நண்பா, தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். இந்த வீடியோ பார்க்கறதுனாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்காக போட்டுட்டு இந்த வீடியோ உங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ கோட் படத்தோட ட்ரெய்லர் அப்படின்றது வந்து வெளியே இருக்குது. ஸோ எப்படா வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், வெளியாயிடுச்சு. ஸோ நம்ம இதை வந்து ஒரு டீகோடிங் வந்து பண்ணலாம், புரிஞ்ச வரைக்கும் வந்து பண்ணலாம். இந்த படத்தில் வந்து தளபதி விஜய் வந்து ரெண்டு கெட்டப்பில் நடிச்சிருக்காரு அப்படின்னு வந்து தெரியுது. ரெண்டு கேரக்டராக நடிச்சிருக்காரு, அப்பா ஒரு கேரக்டராகவும் பையனாக ஒரு கேரக்டராகவும் நடிச்சிருக்காங்க. ஸோ முன்னாடி இதை சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் வந்து ஆப்போசிட்டு வில்லன் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, ஆனால் அப்படி கிடையாது. இந்த ட்ரெய்லர் பார்க்குற தெரியுது அப்பா பையன் அதை வந்து தளபதி விஜய் வந்து நடிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த 1992-93 அப்போ தளபதி விஜய் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி வந்து ஒரு சீன் வந்து வருது. ஸோ அப்போ எப்படி தளபதி இருப்பாரோ அதே மாதிரி வந்து டிஏஜிங் மூலமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கும் வந்து சூப்பராக இருந்துட்டுருக்கு. ஸோ நம்ம தளபதி விஜய், பிரசாந்த், அதுக்கப்புறம் வந்து பிரபுதேவா, இவங்க மூணு பேரும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அஜ்மல், இவங்க எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஃப்ரெண்டாக இருந்துட்டுருக்காங்க. ஸோ இதை ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக தான் இருந்துட்டுருக்காங்க போல். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வெளிநாட்டுக்கு போய் இந்தியாவுக்குள்ளேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து சீக்ரெட்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து இவங்களுக்குள்ளேயே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஒரு சண்டையாகி ஒரு பெரிய இழப்பு ஏற்படுது. படத்தில் வந்து மோகன், ஸோ மோகன் தான் வந்து அந்த படத்தில் வில்லனாக இருக்கார். ஸோ மோகனுக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய இழப்பு ஏற்படுது, அதற்கு வந்து ரிவெஞ்ச் வாங்கிறதுக்கு தான் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து அவர் வராரு. ஸோ அது வந்து தளபதி ஃபேமிலிக்குள்ளேயும் வந்து நிறைய பிரச்சனை ஏற்படுதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, வயசான ஸ்னேகா காமிக்கவே கிடையாது. ஸோ தளபதி விஜய்க்கு வந்து ஜோடியாக தான் ஸ்னேகா தான் நடிச்சிருந்தாங்க, ஆனால் வந்து இந்த வயசான தளபதி விஜய்க்கு வந்து ஜோடியாக இருக்கிறப்போ வந்து அவங்க காணும். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்னேகா வந்து இந்த படத்தில் வந்து பாதியிலே செத்துருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, லைலா வந்து எனக்கு தெரிஞ்சு பிரசாந்தோட ஒய்ஃபாவோ அல்லது வந்து பிரபுதேவோ ஒய்ஃபாவோ இருப்பாங்க அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு படம் பார்க்குறப்போ வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் தான் இருந்துகிட்ருக்கு. படம் முழுக்கவே வந்து ஒரு ஃபாரினில் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் நடக்கிற மாதிரியான ஸ்டோரியே இது கிடையாது அப்படின்னு தான் வந்து தெரியுது. ஆனால் வந்து கடைசியில் வந்து நம்ம பிரசாந்தாக இருக்கட்டும், பிரபுதேவாக இருக்கட்டும், தளபதி விஜய் இவங்க மூணு பேரும் வந்து திரும்ப வந்து பழசில் வந்து சந்திக்கிறாங்க ஒரே இடத்துல. அவங்களுக்குள்ள சில சண்டைகளும் வருது. அது ஏன் சண்டை வருது, எதுக்காக இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, அது மட்டும் கிடையாது, சிஎஸ்கே அந்த ஒரு ஸ்டேடியமாக இருக்கட்டும், சிஎஸ்கே மேட்ச்சில் வந்து ஏதோ ஒரு பெரிய ஃபைட் இருக்குன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போதே வந்து அங்கே ஒரு ஃபைட் நடக்குது. அதுக்கு தான் வந்து அந்த ஸ்டேடியத்தில் வந்து நிறைய இடத்துல தளபதி விஜய் இருக்க மாதிரி அந்த ஃபைட் சீன்ஸ் காமிச்சிட்ருக்காங்க. தளபதி மட்டும் கிடையாது, அந்த சிஎஸ்கே டிஷர்ட்லாம் போட்டுட்டு நிறைய பேர் இருந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக படத்தோட ஸ்டோரின்றது வந்து இதை பார்க்கும்போது தெரியவே இல்லை. இதுதான் வந்து ஒரு நல்ல விஷயம், ஏன்னா பார்க்கும்போது புரியாமல் இருக்கிறது தான் நல்லது. ஸோ எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுபோல் வீடியோக்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.